ஜூலை 19 முதல் கொலஞ்சி. படம் நல்லா இருக்குங்க, ஜீவா நடிச்சிருக்காங்க, நல்லா மங்கி கூட சேர்ந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, காமெடி நிறைய இருக்கு, பசங்களுக்கு நல்லா பிடிக்கும், சூப்பராக இருக்கு, காமெடி நல்லா ஃபுல்லாக ஃபன் ப்ரோ, நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. ஆ காமெடி இப்போ பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அது சூப்பராக நடிச்சிருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு, காமெடியாக ஃபுல்லாக காமெடி தான் படம், படம் பரவாயில்ல, காமெடியாக போகுது, எல்லாம் பார்க்கலாம். ஜீவா ஆக்டிங் நல்லா இருக்கு, ஷாலினி ஆக்டிங் நல்லா இருக்குது, இவர் ராதாரவி சார் நல்லா பண்ணிக்கிறாரு, காமெடியாக பண்ணிக்கிறாரு, பண்ணி முடிஞ்ச பையன் ரொம்ப வேற லெவல், யோகி பாபு சார், சதீஷ் நல்லா பண்ணிக்கிறாரு, சதீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் படம், ஃபேமிலி என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கு. விவசாயிங்க கடன் ரத்து செய்யணும் சொல்லிட்டு தான் கதை இது, மற்றபடி ஸ்டோரி எல்லாம் ஓகே தான், பார்க்கலாம் ஃபேமிலியாக போகலாம், ஓகே, சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, காமெடியை விட மங்கியோட காமெடி தான் நல்லா இருந்தது, எதிர்பார்த்ததை விட இல்லை, ஃபேமிலியோட பண்ணலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட் போகும், என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், அதான் சோஷியல் மீடியாவுக்கான மெசேஜ், அந்த விவசாய கடன் ரத்து பண்ணுறதை நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, அது வந்தால் நல்லா தான் இருக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணி இல்லை, இந்த படத்தில் வந்து ஓகேவரமாக பண்ணியிருக்காங்க, ரியலில் நடந்தால் நல்லா தான் இருக்கும், தேங்க்யூ. தீபா சூப்பராக நடிச்சிருந்தாரு, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதான் சோஷியல் மெசேஜ் வந்து இதுதான் சார், என்ன தான் இருந்தாலும் அந்த விவசாய கடன் தான் மெயின் மெயின் ஹெட்டாக சொல்லியிருக்காங்க, மற்றபடி கதையில் வந்து இதுதான் ஹெட்டு, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், சுமாராக இருக்கு, நல்லா தானே இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு ரொம்ப, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் அந்த கதையை எப்படி கொண்டு போகணும் கரெக்டாக கொண்டு போனாங்க, செகண்ட் ஹாஃப் அதை நல்லா முடித்தாங்க, அந்த விவசாயியை பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்கண்ணா, நல்லா தான் பண்ணிக்காங்க, கொரிலாக்கு எப்படி சொல்கிறது காமெடி சென்ஸ், கொரிலாவும் யோகி பாபும் நல்லா செட் ஆகிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்ல அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க, ஜீவா லவ் ரொமான்ஸ்லாம் அப்படி இல்லை, அப்பப்போ வருது, ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் பாட்டு வந்து நல்லா போச்சுலாம், காமெடி எல்லாம் நல்லா, காமெடி தான் ஃபுல்லாக படம், காமெடி ஸ்டோரி நல்லா கொண்டு போனாங்க படம், ஃபஸ்ட் கிளாஸ், இதே மாதிரி அந்த விவசாய ரத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, கொரிலா அந்த பூவையார் இருந்தாங்கல்ல அந்த பையன், சின்ன பையன் சூப்பராக இது பண்ணியிருக்கான், அவன் தான் அந்த கொரிலா இது பண்ணது, அவன் நல்லா பண்ணியிருக்கான், யோகி பாபு அதே தான், கொரிலாவும் யோகி பாபும் ஒரே மாதிரி தான், அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவங்க ஃபேஸ் அந்த மாதிரி காமெடியாக, டோட்டலி ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாகவே நல்லா இருந்துச்சு.